அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கர் நமது கோடிஸ்வரன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கோம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமாந்த நன்றிகள் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவுக்கு இதே போல தொடர்ச்சா உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவும் தரணும் சொல்லி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி நண்பர்களே நம்மளுடைய சேனல் வந்து முதல் முறை பாக்குற நண்பர்களா தயவு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தொடர்ச்சா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டைமிங்ல கிடைக்கும் ஓகே வாங்க நிப்டியை பத்தி பனலைசிங் பண்ணலாம் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிக்கெஸ்ட் வாலட்டிலிட்டியை பார்த்தோம் ஸோ இதுக்கு என்ன முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லயும் சரி யூரோப்பிலும் சரி கோவிட் இதுவானது வந்து இன் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கும் முக்கியமான காரணம் ரெண்டாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் கூட சரி சில ஸ்டேட்ஸ் எல்லாம் கூட இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஆல்ரெடி நம்ம டுவெல் தௌசண்டில் பார்த்தோம் ஒவ்வொரு முறையோ டுவெல் தௌசண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ப்ராஃபிட் புக்கிங் பார்த்தோம் நம்ம அதே போல் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துலேயும் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலையும் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க இது ஒரு மூணு த்ரீ டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து இன்றைக்கி வந்து ஓவர் வாலட்டிலிட்டியாக பார்த்தோம் ஸோ ப்ராஃபிட் புக்கிங்கே வந்து மெயின் ரீசன் சொல்கிறாங்க இன்றைக்கி மார்க்கெட் இறங்குனதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சார்ட் வைஸ் பார்க்குறப்ப இது வந்து ஷூட்டிங் ஸ்டார் ஆனது ஃபார்மாக இருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ஆனால் வந்து என்ன வந்து டெக்னிக்கல் கேண்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருந்தாலும் கூட மார்க்கெட் வந்து இன்னும் பன்னெண்டாயிரத்தி எழுநூறுக்கு அபோவில் தான் இருக்குது ஸோ பன்னெண்டாயிரத்தி எழுநூறுக்கு பிலோ போகிற பட்சத்துல தான் வந்து செல்லிங் ஆனது அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நிஃப்டியுடைய டார்கெட் என்னென்னு பார்த்துடலாம் நிஃப்டி வந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூறும் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நம்ம ஷார்ட் டேம்மில் மறுபடியும் பன்னெண்டாயிரத்தி எட்நூறும் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே போல் நிஃப்டி வந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூறு பிரேக் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பன்னெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பதும் பன்னெண்டாயிரத்தி அறுநூறு இன்னும் ஓவர் வாலட்டேலிட்டா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ வீக்ஸ் இன்டெக்ஸ் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இன்றைக்கி வந்து ரெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது அந்தளவுக்கு பெரிய வாலட்டிலிட்டி இல்லாலும் ஓவராலாக வந்து ஒரு கண்ட்ரோலாக தான் இருக்குது மார்க்கெட்டில் மெயினாக வந்து இன்றைக்கி ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ் அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்றைக்கி ஓவர் செல்லிங் ப்ரெஷர் ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து இறக்கத்துக்கானது முக்கியமான காரணம் ஓகே நண்பர்களே ஸோ நிஃப்டி டார்கெட் பார்த்துடும் இன்னைக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் டாப் லூசர்ஸ் டாப் கெய்னர்ஸ் பார்த்துலாம் ஸோ இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் ஐடிசி என்டிபிசி கோல் இந்தியா அண்ட் டாடா ஸ்டீல் இந்த பங்குகள் எல்லாமே மார்க்கெட்டுடைய வாலட்டிலிட்டிலையும் நல்ல மூவிங் கொடுத்துருக்குறாங்க டாப் லூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் மூணு பேங்கிங் டாப் ஸ்டாக்ஸுமே வந்து இன்றைக்கி டாப் லூசர்ஸ் அடுத்து டாடா மோட்டார்ஸ் வந்து தொடர்ச்சியாக ஏறிட்டு இருந்தது இன்றைக்கி வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து நேரில் மூணு சதவீதத்து வரையும் சரி சரிஞ்சிருந்தாங்க ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து மூணு சதவீதத்துக்கு கீழே செஞ்சுருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குளோபல் மார்க்கெட்டுடைய இம்பாக்ட் பார்த்தலாம் ஓகே ஸோ க்ளோபி மார்க்கெட்டை பற்றி பார்க்கணுன்னா நீங்கள் மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் போயிட்டு இங்கே குளோபல் மார்க்கெட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணிங்கனாலே போதும் ஓகே நண்பர்களே நாஸ்டாக்யூ மார்க்கெட் வந்து இப்போ வந்து யுஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நேர்லி நாற்பத்தி ஆறு புள்ளிகள் பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்காங்க யூரோப் மார்க்கெட் ஃபுல்லாகவே நெகட்டிவில் இருக்குது நம்மளுடைய எஸ்ஜிஎக்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது வந்து அபோவில் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நேர்லி ஐம்பத்தஞ்சு புள்ளிகள் பாசிட்டிவில் போயிட்டு இருக்காங்க நிக்கி மார்க்கெட் ஆன்சங் மார்க்கெட் எல்லாமே வந்து கொஞ்சம் நெகட்டிவ்வில் இருக்குது பட் எப்படி பார்த்திங்கனால சிங்கப்பூர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்குது இது அப்படியே பாசிட்டிவாக வர பட்சத்தில் நம்ம மார்க்கெட்டும் நாளைக்கு மறுபடியும் பன்னெண்டாயிரத்தி எட்நூறுக்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கோல்டும் சில்வரும் இன்றைக்கும் வந்து நெகட்டிவ் தான் இன்றைக்கி வந்து ஏடிஆர்எஸ் ஸ்டாக்ஸ் பார்க்குறப்ப டாக்டர் ரெட்டிஸ் மட்டும் பாசிட்டிவில் இருக்கிறாங்க டாடா மோட்டார்ஸ் ஐசிஐசிஐ பேங்க்ஸ் எல்லாமே ரெண்டு சதவீதம் வரைக்கும் சரிவு இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ டேட்டாஸ் கம்பேர் பண்ணி பார்க்கறப்ப ஆயிரத்தி நூற்றி எண்பது கோடி ஆஃப் ஷேர்ஸிங் உள்ள நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம வந்து எஃப்ஐ டேட்டாஸ் பார்த்துட்டே இருந்தோம் நெய்லி அக்டோபர் மந்த்தை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப டில் நவம்பர் வந்து பத்தொம்பதாம் தேதி வரைக்குமே நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூறு கோடி ஷேர்ஸ் ஆஃப் பையிங் ஃபுல்லாகவே பையிங்ஸே நடக்குது செல்லிங்ஸ் இல்லைனாலும் ஆனால் உள்நாட்டு சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா சம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேல்யூஸ் வந்து கம்மி பண்ணிகிட்டே வராங்க நேரிலேயே வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி கோடி சம்திங் வந்து செல்லிங்ஸ் அக்டோபரை விடவே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம இதில் வந்து அடிக்கடிக்கு ஒவ்வொரு ஏற்றத்துலேயுமே ப்ராஃபிட் புக்கிங் தான் நிறைய பண்ணுறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேரிலே ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தாயிரம் கோடி ஆஃப் ஷேர்ஸிங் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு வெளியே போயிருக்கு ஸோ இதுவும் நம்ம கவனிக்கணும் ஏன்னா நிறைய ஓவர் செல்லிங்ஸ் நடக்கிறது கொஞ்சம் பார்த்துக்குங்க ஸோ ஒவ்வொரு முறையும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறப்ப நம்ம பங்குச்சந்தை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரி நண்பர்களே அடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்என்டி பத்தி பார்த்துலாம் எல்எடி வந்து நேற்றே ஒரு ப்ராஜெக்டை வந்து பார்த்துருந்தோம் டாடா ஸ்டீலோட இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ற மாதிரி அடுத்து இவங்க இன்னொரு ப்ராஜெக்ட் எங்க இது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் நேர்லி வந்து ஏழாயிரம் கோடி மதிப்புள்ள இந்த காண்ட்ராக்டை வந்து எடுத்துக்கிறது எல்என்டிக்கு ரொம்ப பாசிட்டிவான இம்பாக்ட் இன்றைக்கும் நேர்லி வந்து ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கும் நேர்லி பாசிட்டிவ் கொடுத்துருந்தாங்க பட் மார்க்கெட் ஓவர் வாலடேலிட்ல ஓரளவு ஃபிளாட்டா இதுவாயிருந்தது ஸோ இந்த புல்லட் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நேர்லி வந்து எண்பத்தேழு புள்ளி அதாவது நேர்லி வந்து எண்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஆறு ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது கிலோமீட்டர்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த வரைக்கும் இவங்க கோஆடினேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த வரக்கூடிய அந்த வளைவுகளாக இருக்கட்டும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நுழைவாயுவில் இருக்குது எல்லாமே இவங்க தான் கா மெயின்டைன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கான்ட்ராக்ட் ஆனது எல்என்டிக்கு ரொம்ப பாசிட்டிவான இம்பேக்ட்டு ஸோ மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த புல்லட் ட்ரெயின் இந்த விரைவு ட்ரெயின் மூலியமாக வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் மூலியமாக இந்த வெளிநாட்டு இருந்து அந்நிய செலவனைகள் உள்ளே கொண்டு வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிளானிங் இருக்காங்க அதில் வந்து ஒரு பார்ட்டாக எல்என்டி பேக்ஸ் வந்து இந்த கான்ட்ராக்ட் எடுத்தது எல்என்டி ஸ்டாக்குக்கு ரொம்ப பாசிட்டிவான இம்பாக்ட் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்என்எம் உடைய ஸ்டாக்கை பற்றி பார்த்துடலாம் ஸோ எம்என்எம் வந்து நேற்று பத்து சதவீதத்துக்கு மேல் நல்லா உயர்ந்திருந்தது இன்றைக்கி வந்து மார்க்கெட் வாலண்டேரியில் நெகட்டிவ் இருந்தாலும் இன்றைக்கி அந்த கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருந்து ஏழு வருஷத்துக்குள்ளே இவங்களுடைய கம்பெனி அதாவது இவங்க ரிலேட்டடாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்து குரூப் ஆஃப் கம்பெனிஸை வந்து பங்கு சந்தைக்குள்ளே லிஸ்டட் பண்ணுறதுக்கும் எந்தெந்த பங்குகள்லாம் வந்து சரியில்லையோ அதெல்லாம் செல் ஆஃப் பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் அண்ட் டெப்டி மேனேஜிங் கேரக்டர் வந்து அனீஷா வந்து இதை இன்னைக்கு வந்து மின்ட்ல வந்து பேட்டி கொடுக்குறப்ப இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறாங்க இதுல வந்து இவங்க பத்து குடும்பத்துல வந்து மேஜரா சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா சஸ்டெயின் டிஜிட்டல் ஜென்ரேட்டரு பெட்ரோல் எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் ப்ராசஸ் இந்த மாதிரியான எல்லா இதுவுமே இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிஸ்டல் கான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிக்கஸ்ட் பிஸ்னஸ் கோயிங்காக கம்பெனியாக சொல்லி அதாவது அவங்களுடைய பிஸ்னஸ்லேயே இதெல்லாம் நல்லா க்ரோவிங்கில் போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க மெயினாக என்னென்ன கம்பெனிகள்லாம் வந்து செல் ஆஃப் பண்ண போகிறதா பிளானிங்கில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாவாங்யாங் கோ அப்புறம் யுஎஸ் பேஸ்டு எலக்ட்ரானிக் பைக் ஸ்டார்ட் அப்பு ஜென்சி அண்ட் அப்புறம் ஆஸ்திரேலியா பேஸ்டு aircraft maker zips ஏரியோ பெட்ரி லிமிடெட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் லாஸில் போயிட்டு இருக்கிறதுனால இந்த பங்கு எல்லாமே லாஸ் செல்லா செல் லாஸ் பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த யூனிட்ஸ் எல்லாம் ஸோ நல்ல பாசிட்டிவாக இருக்கிற பங்குகளை எல்லாமே இந்த கம்பெனிகள் எல்லாமே அடுத்து க்ரோ பண்ணுறதுக்கான திட்டங்கள் உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓ மூலியமாக இன்னும் டூ டூ த்ரீ இயர்ஸில் வந்து சில ஐபிஓஸ்லாம் லிஸ்டட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க பப்ளிக் ஐபிஓ மூலியமாக சில இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து எம்எண்டம் ஸ்டாக்கு ரொம்பவும் ஒரு பாசிட்டிவான இம்பேக்டை அடுத்து ஹீரோ மோட்டார்ஸ் பற்றின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்துலாம் ஸோ ஹீரோ மோட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரிப்போர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஓவரால் ஆட்டோ செக்டார்ஸ் வந்து நம்ம எப்படி எதிர்பார்த்தது தான் ஃபெஸ்டிவல் சீசனில் ஆட்டோ செக்டார்ஸாக இருக்கட்டும் கன்சூமர் யூரேபல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல மூவிங் கொடுக்கும் இதில் ஓவராலாக பார்த்திங்கனா ஹீரோ மோட்டார்ஸ் வந்து வெறும் இந்த முப்பத்தி ரெண்டு நாட்களில் பதினாலு லட்சம் ரீட்டைல்ஸ் அதாவது இந்த டூ வீலர்ஸை வந்து சேல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது ரொம்பவும் வந்து ஹீரோ மோட்டார் கார்ப்பரேஷன் ரொம்ப பாசிட்டிவ் இம்பாக்ட் இன்றைக்கி குளோபல் இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து ப்ரீ மார்க்கெட்லேயே வந்து இவங்க பாசிட்டிவ்ல தான் இருந்தது ஆஃப்டர் மார்க்கெட் ஓப்பன் எங்களை பாசிட்டிவ்வாக அப்புறம் நாலு சதவீதம் வரைக்கும் ஹீரோ மோட்டார் வந்து இன்னைக்கு நல்ல பூமிங் கொடுத்தாங்க அப்புறம் கோவை இந்த மார்க்கெட்டுடைய பேண்டமிக் இந்த வாலட்டைலிட்டியில் கீழே இறங்கிடுச்சு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டூ வீலர் சேல்ஸ் வந்து ரொம்பவும் க்ரோத்தாக சொல்லியிருக்காங்க இதில் ஹையெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டூ வீலர்ஸில் ஒன் டொண்ட்டி சிசி மோட்டார் சைக்கிள்ஸ் கிளாமர் அண்ட் சூப்பர் ஸ்ப்ளெண்டர்ஸ் இது எல்லாமே நல்லா போயிடுது ஸ்கூட்டி ஸ்கூட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளஷர் ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே வந்து டபுள் டிஜிட் க்ரோத் வந்திருக்கிறதா சொல்லியிருக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார்ஸ் கார்ப்பரேஷனுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட்டாக அடுத்து பிபிசிஎல்லுடைய உடைய இம்பாக்டை பார்த்தலாம் ஸோ பிபிசிஎல் வந்து பார்த்திங்கன்னா நாலு முறை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் ரைசிங் அவங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த பேண்டமிக் சூழ்நிலை சமாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிபிசிஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்டேக்கை வந்து கவர்மெண்ட் வச்சுருக்க ஐம்பத்தி ரெண்டு சதவீதக்கான ஸ்டேக்கை வந்து செல்லிங்க்காக பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் எந்த ஒரு முன்னணி நிறுவனமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வத்தை காட்டலை இந்த பங்கு வந்து இந்த ஸ்டேக்கை வந்து பாட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நாலு முறை தள்ளி வச்சிருந்தாங்க நாலு முறையும் எந்த ஒரு ஸ்டேக்கும் இல்லாமல் ஃபைனலைஸ்டாக நவம்பர் சிக்ஸ்டீன் வந்து யார் யாரெல்லாம் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மூலிமா யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஒதுக்குற மாதிரி சொன்னாங்க ஸோ பெரிய எந்தெந்த நிறுவனங்களோ பார்த்தாங்க யாருமே இன்ட்ரெஸ்ட் காமிக்கல ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டேரக்டாக வரும்னு எதிர்பார்த்தாங்க ஏன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அவ்வளோ முமரம் காமிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பிபிசிஎலோட ஸ்டேக்கை வந்து அக்யூஷியேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாவது பெரிய லெவலான ஒரு நிறுவனமாக மாறி இருக்கும் ஆல்ரெடி பிபிசிஎல் வந்து எட்டாயிரம் கோடிக்கு மேலே நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய கம்பெனி ரொம்ப கம்பெனிவா இருந்தாலும் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆட்டோ ஆயில் அதாவது பெட்ரோல் டீசல் வரைக்கும் எல்லாமே கம்மியாகும் எந்த நிறுவனங்களும் முன்னணி காமிக்கலாம் வேதண்டா நிறுவனம் வந்து இன்ட்ரஸ்ட் காமிச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மூலியமாக இவங்க அப்ளை பண்ணியிருக்காகவும் சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் கவனிக்கணும் இதில் வந்து அதானி கேஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க பட் அஃபிஷியல் நியூஸில் இதோடைய இம்பாக்ட் நம்ம போக போக தான் தெரியும் ஆனால் இதில் வேதண்டா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம கவனிச்சிருப்போம் ஆல்ரெடி இந்த கம்பெனி வந்து ரன் பண்ண முடியாமல் தான் டீலிஸ்டி வரைக்கும் போனாங்க இதில் ஓவராலாக இவங்கக்கிட்ட வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் குரோஸ் வரைக்கும் கடன் இருக்குது இந்த நேரத்தில் வந்து இவங்க பிபிசியில் அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஸோ பொறுத்து பார்ப்போம் இதெல்லாம் கிடைச்சாலும் அவங்க எந்தளவுக்கு சக்ஸஸாக ரன் பண்ணுறாங்களோ அது தகுந்த மாதிரி தான் லாபம் கிடைக்கும் ஸோ இவங்க ஆல்ரெடி ஒரு முறை வந்து ஒரு நிறுவனங்கள் நடுவில் பார்த்துருந்தோம் அக்கம் பண்ணி நிறைய இந்த ஸ்டீல் பிஸ்னஸ் இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பிபிசியில் அவங்களுக்கு வந்து இது குவாலிட்டியாக இவங்களுடைய ப்ராப்பராக இவங்க பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் இவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ரூவல் கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் தெரியும் வேதண்டாவுடைய மூவிங் என்ன மாதிரி இருக்குன்றது சரி நண்பர் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டி பார்த்துட்டோம் ஓகே லக்ஷ்மி விலாஸ் பேங்க் பார்த்தோன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம் ஸோ லக்ஷ்மி விலாஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த அப்டேட்டட் வந்து என்ன இந்த லக்ஷ்மி விலாஸ் பேங்க் வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சில கம்பெனி எல்லாருமே வந்து டிபிஎஸ் ஃபாரின் பேங்க்ஸோட மெர்ஜிங் பண்ணுறதுல வந்து உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா வந்து இது ரொம்பவும் பழமையான ஒரு வங்கி இதை வந்து எதுக்கு வந்து நம்ம ஃபாரின் பேங்க்ஸோட இது பண்ண வைக்கணும் ஸோ இதை வந்து ஒரு சுழற்சி முறையிலையோ இல்லை வந்து ஒரு ஏல முறையிலையோ வந்து இதை நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து ஆர்பிஐ வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ரெண்டாயிர அதாவது இந்த பதினாறு டிசம்பர் பதினாறுக்குள்ளே இந்த ஒன் மந்த்துக்குள்ளே ஜிபிஎஸோட இணைக்கிறதுக்கான ஒரு பிளானிங்கை வந்து சொல்லியிருந்தாங்க ஆர்பிஐ பட் அதுக்கு ஏதாவது கருத்துக்கு ஏதாவது நீங்கள் தெரிவிக்க வேண்டியதுன்னா முன்னாடியே தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது நிச்சயமாக இதை வந்து இன்வெ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் அவங்களுடைய கருத்தை தெரிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வெளியாக இருக்குது ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆல்ரெடி இந்த பங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து நஷ்டத்தில் போயிட்ருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பங்குடைய விலைகள்லாம் வந்து இன்னும் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஜீரோ கூட போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் அனலைசிங்கில் சொல்கிறாங்க ஸோ இது இப்போ விற்கணும்னு நினச்சால் கூட நிறைய பேரால் விற்க முடியல ஒன்லி செல்லர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க இன்றைக்கி இருபது சதவீதத்துக்கு மேலே அது சரிவில் தான் ஓப்பன் ஆகிருந்தது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இவங்க எந்த அளவுக்கு சொல்கிறத பொறுத்து உள்நாட்டுக்குள்ளேயே இதோட சுழற்சி முறை நடக்குமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் சரி நண்பர்களே அடுத்து வேடாஃபோன் ஐடியாவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓக்ட்ரி டீமிங்கும் சரி அதே போல் இந்த வேட்ரி பார்ட்னர்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஓடாஃபோன் ஐடியாவோட ஸோ ஃபண்ட் ரேசிங்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க நியர்லி வந்து டூ பில்லியன் டாலர்ஸை ஸோ டூ பில்லியன் டாலர்ஸ் அப்படின்ற கால்குலேட் பண்ணால் நியர்லி வந்து பதினஞ்சாயிரம் கோடி வரைக்கும் ஸோ இவங்களுடைய ஃபண்ட் ரேசிங் பிளான் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து இந்த ஜியோ ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ விஐயை இணைச்சதுலேருந்து இந்த அடுத்தடுத்து இவங்களுடைய குரூப் க்ரோத்திங் ஸ்ட்ரக்சரை வந்து மாடிஃபை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எப்போ வந்து ஜியோ உள்ளே வந்ததோ ஜியோவில் இருந்து எந்த ஒரு நிறுவனங்களும் வந்து லாபத்தை ஈட்டுறதை விட முதல்ல கஸ்டமரை தக்க வைக்கிறதுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க ஆனால் இனிமேலும் வந்து அதை பண்ண முடியாது லாபம் இல்லாமல் நான் ரன் பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் இப்போ தான் பார்த்தோம் ஓடாஃபோன் ஐடியா வந்து ப்ரைஸை ஹைக் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்த்துருந்தோம் சார்ஜஸ் எல்லாமே இப்போ அடுத்தபடியாக வந்து அடுத்த இம்பாக்ட் வந்து டூ பில்லியன்ஸ் டாலர்ஸ் வரைக்கும் இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இது ரொம்ப பாசிட்டிவான இம்பாக்ட் தான் இது வர பட்சத்தில் இவங்க அடுத்த க்ரோயிங் கஸ்டமர்ஸ்க்கு என்ன மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்களோ அது தகுந்த மாதிரி தான் ஓடாஃபோன் ஐடியாவுடைய நெக்ஸ்ட் ஸ்டேபிள் ஆனது இருக்கும் ஓகே நம்மளுக்கு அடுத்து டைட்டனுடைய இன்ஃபர்மேஷன் பார்த்தலாம் ஸோ டைட்டனும் ஒரு சீசனபிள் பிஸ்னஸ் பாட்டாவும் சரி டைட்டனும் சரி எல்லாமே ஸோ கன்சூமர் டியூரபிள்ஸ் இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நீலி நாலு சதவீதத்துக்கு மேலே ஏறி இருந்தாங்க இதில் முக்கியமாக அவங்க கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜுவல்லரி பிஸ்னஸ் வந்து நேர்லி பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் குரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஜஸ்ட் இந்த தேர்ட்டி டேஸில் தான் ஆட்டோ செக்டார்ஸும் சரி சில கன்சூமர் ட்யூரபுல்ஸும் நல்லா வந்து க்ரோயிங் கொடுத்துருக்கு இதில் டீசன் ரெக்கவரி கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜோ ஜுவல்லரி சேல்ஸில் அதே போல் வாட்ச் அண்ட் வேரபுள்ஸ் அண்ட் ஐஸ் இது எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இது ரொம்ப ஐவிஆர் பிஸ்னஸ் எல்லாமே வந்து நல்ல ரெக்கவரி ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க மேபி அடுத்த குவார்டரில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைட்டன்ல ஸோ அந்த இப்பதான் இன்னைக்கு நாலு சதவீதம் வரைக்கும் ஏறி இருந்தது ஓகே நண்பர்களே ஃபைனல் நம்மளோட வாட்ச் ஸ்டப் பார்ப்போம் நாளைக்கு எந்த பங்கெல்லாம் நம்ம வாட்ச்சஸ் லேட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ் பிஎல் பாட்டா இந்தியா க்யூமின்ஸ் இந்தியா யூபிஎல் பாரத் ஃபோர்ஜி பாரத் ஃபோர்ஜிக்கு நிறைய நிறுவனங்கள் வந்து டார்கெட் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் டாடா ஸ்டீல் ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவர் கிரிட் ஸோ ஃபைனலி ரொம்ப நன்றி நண்பர்களே நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச்